வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌதம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யூஏயில் ஒரு புதுசாக ஒரு வேறு லெவலில் ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட்டு அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி வந்து ரெசிடெண்ட்டாக இருக்கவங்களுக்கும் சரி, இல்லை புதுசாக விசிட்டில் வரவங்களோ இல்லை டூரிஸ்ட்டில் வரவங்களுக்கோ சரி, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து யூஏ கவர்மெண்ட் நம்புகிறாங்க. அதை நானும் வந்து ரொம்ப முழுமையாக நம்புகிறேன். ஸோ அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கீழே பண்ணிருந்தாங்க. பட் இப்போ யூஏல அதாவது நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இங்க முன்னாடி நீங்க ஏதாச்சும் மாலுக்கு போகணுனாலோ இல்ல நீங்க எக்ஸ்போ 2020 போகணும்னாலோ இல்ல ஒரு மேரேஜோ இல்ல ஏதாச்சும் ஒரு பர்த்டே பார்ட்டியோ இல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இவ்வளோ ஆளுங்க தான் வந்து இருக்கணும். அது மாதிரி நீங்கள் எக்ஸ்போக்கு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டபுள் வேக்சினேஷன் எடுத்துருக்கணும், பிசிஆர் டெஸ்ட் வந்திருக்கணும், அந்த அல்லோசன் ஆப்பில் வந்து உங்களுக்கு க்ரீன் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் மாலுக்கு போனாலும் இதே மாதிரி தான், நீங்கள் டபுள் வேக்சினேஷன் எடுத்துருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பப்ளிக் பிளேசஸ் போனால் கூட வந்து பிசிஆர் டெஸ்ட் எடுத்துருக்கீங்களா, அந்த 14 days நீங்கள் பிசிஆர் டெஸ்ட் எடுத்துருக்கீங்களா, அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வேக்சினேஷனும் எடுத்துருக்கீங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து யூஏஇ வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக போட்டிருந்தாங்க. பட் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பாத்தீங்கன்னா, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. மாலுக்கு நீங்க எப்பவும் போல நீங்க நார்மலா கோவிட்க்கு முன்னாடி எப்படி போனீங்களோ அந்த மாதிரி நீங்க வந்து மாலுக்கு போகலாம். எக்ஸ்போக்கு போகணும் அப்படின்னா கூட நீங்க வந்து பிசிஆர் டெஸ்ட், இந்த டபுள் வேக்சினேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க காமிக்க வேண்டாம். அது இல்லாம நீங்க நிறைய இந்த மாதிரி ஃபேமிலி பார்ட்டிஸ், பர்த்டே பார்ட்டிஸ், அதுக்கப்புறம் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு நீங்கள் நார்மலாக வந்து எல்லாருமே போகலாம். அப்புறம் ஹோட்டலு, பப்ளிக் பிளேசஸ் இந்த மாதிரியும் வந்து நீங்கள் நார்மலாக போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு வேறு லெவலில் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதனால என்னது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து இங்கே யூஏக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க வந்து சிங்கிள் டோஸ் வேக்சினேஷன் தான் எடுத்துருந்தாங்க. பட் இங்கே யூஏயில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டோஸ் வேக்சினேஷன் தான் மட்டும்தான் அலோவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க உள்ளே வந்துட்டாலுமே சிங்கிள் டோஸ் இருந்தாலும் நீங்கள் உள்ளே வந்துடலாம். பட் வந்துட்டு நீங்கள் வந்து மாலுக்கோ ஏதாச்சும் ஒரு பப்ளிக் பிளேசஸ்க்கோ போகணும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக டபுள் வேக்சினேஷன் காமிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்குது. அவங்க நெக்ஸ்ட் வீக்ல அந்த அப்டேட்டை கொடுத்ததுனால, ஸோ அந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் வந்து ஜாலியாக யூஏக்கு வந்து இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம். பட் அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுலேயும் வந்து நிறைய வந்து ப்ரிகாஷன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த மாஸ்க் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்டுட்டு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கை நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, யூஏஇ மட்டும் இல்லாமல் நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னா, எவ்வளோ நாள் தான் நம்ம லாக்டவுன் போட்டுட்டு நம்ம லாக்டவுன் பண்ணிட்டு வைப்போம், இந்த கோவிட் அப்படின்றது வந்து எல்லாருமே வந்துட்டே தான் இருக்கும் அப்படின்றது எங்கள் டபிள்யூஹெச்ஓ வந்து அன்அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு ஒரு யூஸும் இல்லை. நிறைய பேருக்கு வந்து பைசா இல்லாமல் வேலை இல்லாமல் தான் போகுது. ஸோ அதனால இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு நல்ல விஷயமோ நல்ல விஷயம் இல்லையோ அது எனக்கு தெரியாது. பட் இங்க யூஏல விசிட் விசால வந்து வேலை தேடுறவங்களுக்கு உண்மையாலே ரொம்ப நல்ல விஷயம். ஏன் நல்ல விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில கம்பெனிஸ்க்குள்ள போகணும் அப்படின்னாலே வந்து நீங்க வந்து பிசிஆர் டெஸ்ட் எடுத்துக்கணும், இல்லாட்டி வேக்சினேஷன் சர்டிபிகேட் காமிக்கணும். ஸோ அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் இங்க யூஏல நிறையவே இருந்துச்சு. பட் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாத்தையுமே அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்க நினைச்ச கம்பெனிக்கு நீங்க இன்டர்வியூ போகலாம். டைரக்ட் இன்டர்வியூஸ் உங்களுக்கு அதிகமாக வரும். ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த கோவிட்க்கு பயந்துட்டே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங் வைக்காம நிறைய மீட்டிங்ஸ் எல்லாமே தள்ளி போயிட்டு இருக்கு, இன்டர்வியூஸ் எல்லாமே தள்ளி போயிட்டு இருக்கு. பட் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து யூஏ கவர்மெண்ட்டே ரிமூவ் பண்ணிடுச்சு அப்படின்னா, எல்லாருமே ஒரு நல்ல ஒரு புது நம்பிக்கை வந்துடும். அந்த நம்பிக்கையால வந்து எல்லாருமே இன்டர்வியூஸ்க்கு வைக்க ஆரம்பிப்பாங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூஸ் வைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எந்த மந்தில் வந்தால் இங்கே யூஏக்கு வந்து ஜாப் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது நிறைய இன்டர்வியூவில் நான் வந்து சொல்லிட்டே இருக்கேன். சரி, நிறைய வீடியோவில் நான் சொல்லிட்டே இருக்கேன்.
இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நவம்பர் டு ஏப்ரல் இல்லை மார்ச் வந்தீங்கன்னா அது கரெக்டான டைமு. ஸோ இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா கூட அது வந்து கரெக்டான டைமு, ஏன்னா மார்க்கெட் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ வந்தீங்கனாலும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு தான் வந்து இப்போ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க வந்து ஒரு வாரத்துலேயே வேலை கிடச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒருத்தருக்கு வேலை கிடச்சிருக்கு. ஸோ அவரோட வீடியோ நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். ஸோ அவர் என்ன மாதிரியான ஜாப் அப்ளை பண்ணார், எப்படி அப்ளை பண்ணார் அப்படின்ற வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி எப்போயும் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு போய் சேர்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கௌதம், ஐம் சைனிங் ஆஃப்.